அப்பாடா இது ஃபுல்லாக என்ன அப்படின்னா எல்லாமே டாய்ஸ் தான். மேலே இருந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக இந்த டாய்ஸ் எல்லாமே அடைச்சி இருந்துச்சு. இவங்க வந்து ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போதும்மா இது வாங்கி கொடுமாம்மா அது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்து காட்டிட்டு அங்கே கடையில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே நம்ம கடை நம்ம வீட்டில் இருக்குமா இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுங்கன்னு சொல்ல போகிறேன். சரி, இப்போ எல்லா டாய்ஸையும் எடுத்து அடிக்கிற வேண்டிதான். இப்போது கடையில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே கடையில் இருக்கும், இல்லாதது ஒன்றுமே இருக்காது. இந்த என்ன சொல்கிறது, எல்லா டாய்ஸுமே இங்கே தான் இருக்குது. அடுக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் அபியம்மா கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. முதல்ல இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க, இப்போ இந்த குட்டியும் சேர்ந்துக்கிட்டு இந்த கிச்சன் செட்டையே இழுத்துக்கிட்டு இருக்கா. இனி ஒரு 2 மாதம் போச்சுன்னா அவ்வளோதான், அவளும் இந்த மாதிரி வீடெல்லாம் எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிடுவா. அம்மா இரு, நான் அடிக்கி காட்டுறேன் ஃபஸ்ட்டு, சரியா? இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த வீட்டில் இருக்கிற டாய்ஸு மேக்ஸிமம் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இதில் இன்னும் எங்கேயாவது ஒரு சில வேறு ரூமில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தெரியல. பட் இவ்வளோ டாய்ஸ் வந்து வீட்டில் இருக்குது, இவ்வளோ டாய்ஸும் எல்லா டாய்ஸுமே இருக்குது. ட்ரெயின், சின்ன ட்ரெயின், அப்புறம் இது சூப்பர் மார்க்கெட்டு, கண்ணுங்க. இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்ததா இருந்தாலும் நான் காட்டுறேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்தது ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம கன்னு. இந்த கன்னு வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜுராசி பார்க், டைனோசர். டைனோசர் வந்து நல்லா சூப்பராக நடக்கும், வாக் பண்ணும். அதுக்கப்புறமா சின்ன ட்ரெயின், இது வந்து அச்சு சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கின ட்ரெயின், அம்மு மாதிரி இருக்கும்போது வாங்கின ட்ரெயின், இன்னும் சூப்பராக இருக்குது. இதோட சின்ன ட்ரெயின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து கோல்ஸு. இது வந்து நம்ம கன்னு, பபுள்ஸ் கன்னு, சாம கன்னு, சூப்பராக இருக்கும் இந்த கன்னு. இனியும் ஒர்க் ஆகுது. நம்ம இனியும் சோப்பு தண்ணி வச்சு பபுள் சூதுனா அப்படியே ஜிங் அப்படின்னு சூப்பராக ஒர்க் ஆகும். செம கன்னு. ஆமாம் வருது வருது. ரெடி, சூப்பராக காற்று வருதுல்ல. அதுக்கடுத்துதான் வந்து இருக்கிறதுல எனக்கு இனி ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இல்லை இந்த பெரிய ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரிஜினலாகவே அந்த சவுண்டு கொடுத்து புகையெல்லாம் கொடுத்து அப்படியே போகும்.
அச்சுவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த பிரின்சஸ் ஹவுஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லைட் செட்டிங், இந்த கிச்சனு, இந்த பாத்ரூம், இதெல்லாம் அம்மா தான் பண்ணாங்க, இதெல்லாம் நான் தான் வைச்சேன் எல்லாமே. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து தான் இந்த வண்டி. இந்த வண்டி வந்து ராக்கிஸுக்கு பிடிச்ச வண்டி. இந்த வீல் இது வந்து போயிட்டே இருக்கும்போது இந்த வீல் வந்து இப்படியெல்லாம் கூட மடங்கும், இப்படியெல்லாம் கூட வரும். அதுக்கான ரிமோட்டு தான் இது. இது இப்போதைக்கு நான் போடலை, போட்டேன்னா அதையவே ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து கன்னு, இந்த கன்னு வந்து எதையோ பிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் சின்ன சின்ன டாய்ஸு, இதெல்லாம் மேக்கப்பு கூட வந்தது. இது வந்து ஸ்லைடு, எங்கே போனாலும் ஒரு கோவில் குளத்துக்கு போனால் அடாடா பர்கரை வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க சார். இந்த பர்கரை என்னையா எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து அந்த சின்ன ட்ரெயினுக்கு பேட்டரி போட்டோம் அப்படின்னா இது அமுக்குனா செம சூப்பராக ஓடும். இதோட பார்ட் இனி ஒன்று எங்கே அப்படின்னு தெரியல. அப்புறம் நம்ம 90s கிட்ஸோட பியானோ வாயில் வச்சு ஊதுவோம்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுக்கடுத்து தான் இந்த கோலி குண்டு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அது அம்முக்காக நம்ம வாங்கின டாய், அம்மு டாய். அதுக்கப்புறம் இது வந்து அம்முக்கு எங்கள் தங்கச்சி வாங்கி கொடுத்த, இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கும், ஓட மாட்டேங்குது அது. அதுக்கப்புறம் இது, ஏ இதெல்லாம் இப்போ அம்முக்கு கொடுத்து நல்லா விளையாட்டு காட்டலாம், சூப்பராக இருக்கும். ஏ யானை, யானை வண்டி. அப்புறம் இது வந்து ஜேசிபி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். இது அது மேலே இருக்கிற டாப்பை காணோம். இதெல்லாம் வந்து மீன், இந்த மீன் பொம்மை திருப்பதியில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் திருப்பதி போனால் இதே மாதிரி அந்த பால் வச்சு சுற்றுறது வாங்கணும். ஐஸு குல்ஃபி செய்கிறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறமா சின்ன ட்ரெயின், குட்டி ட்ரெயின். இந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கணும் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு. வா சூப்பர், இந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணி அப்புறமா வச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து பேட்டுங்க எல்லாமே நிறையா இருக்குது. இது வந்து இந்த கன்னு இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கன்னு ரெண்டு பேரும் விளையாடுற பால் கன்னு, சூப்பராக இருக்கும் இந்த பன்னு, ஷூட்டிங் கன்னு. அதுக்கடுத்ததாக வந்து ஜேசிபி, மண் அள்ளுற டிப்பர் லாரி. நிஜமாலுமே நல்லா சூப்பராக இருக்குது இந்த டிப்பர் லாரி. அதுக்கடுத்தது என்ன பார்க்கலான்னா, நூடுல்ஸ் செட்டு. அதுக்கடுத்ததான் நம்ம ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் சென்சர் இருக்கிற இது ஹெலிகாப்டர். அதுக்கடுத்ததாக இது வந்து நம்ம ஹாக்கி விளையாடுற அந்த கோல் செட்டு. இது வந்து நம்ம சரண்யா வாங்கி கொடுத்த அந்த வண்டி, மிலிட்டரி வண்டி, ஆட்டோ. அடுத்தது ஹெலிகாப்டர். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திங்ஸு. அந்த அடாடா பர்கரதை தூக்கி எங்கே இருந்ததை எங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்ததான் இது ஒரிஜினல். ஏன் இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு. அதுக்கடுத்ததான் ஒரு ஹவுஸு, ஃபோனு, ஃபோன் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம டோராவோட கிச்சன் செட்டு. இந்த டோரா கிச்சன் செட் ஒன்று இருக்குது, இதெல்லாம் விளையாடுறது. அப்புறம் கிரிக்கெட், டன்டடாய், கிரிக்கெட் விளையாடுறதுக்கான பேட்டு, பாலு, ஸ்டெம்ப்பு. இது வந்து நம்ம வாட்டர் கன் விளையாடுறது. சம்மர் டைமில் எல்லாமே வந்து நம்ம இந்த மிக்கி மோஸ், இது என்னது கேட்டு, இது வந்து அவெஞ்சர்ஸ், மூணுமே வந்து. அதுக்கப்புறம் துப்பாக்கி வாட்டர் கன்னு, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்குது, எனக்கு இனியும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கிச்சன் செட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன, ஐ லைக் தட், சூப்பராக இருக்கும், விளையாடுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இனி நிறையா திங்ஸ் எல்லாமே ஒட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும். இது வந்து பியூட்டிஷியன் செட்டை வந்து கடைசியில் ஃபுட்பால் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கோயிலுக்கு போய் வாங்கின கீ. இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தி, இந்த ஸ்பூனு, இது எல்லாமே வந்து அதில் அதில் இருக்கிறது எல்லாம் அப்படியே அப்படியே வச்சு போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக அச்சு காணும்னு நினச்சிட்டு இருந்தது. இந்த கார் செம கார், சூப்பர் கார். வீல் வந்து எப்படி வேணாலும் திரும்பும். இதுக்கு ஆன் பண்ணி பார்க்கலாம், ரிமோட் கண்ட்ரோல் கார். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து
மேலங்கொட்டுற பொம்மை மேலங்கொட்டிட்டே ஓடும். இதுவும் இதுவும் ஒட்டுக்கா வாங்கினது. இது வந்து நம்ம பட்டாசு வெடிச்ச பைக்குங்க ரெண்டும். இது எல்லாமே வந்து இப்போ சின்ன ஸ்மால் மினியேச்சர் கிச்சன் செட் வாங்கினோம் இல்லையா, அது எல்லாமே இதுதான். இப்போ நம்ம மினியேச்சர் கிச்சன் செட் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. சிலதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாகி போச்சு, கருகின மாதிரி இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இவங்க விளையாடி விளையாடி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. இந்த வாளி, குடம், குக்கர், அப்புறம் வடை சட்டி பிளாஸ்டிக்கில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நல்லா இல்லை. இது வந்து டிஃபன் பாக்ஸோடது. இது வந்து என்னதோ இந்த மக்கு, இந்த சட்டி, இது வந்து என்னது தட்டு, மண் தட்டு, அப்புறம் இது வந்து தவா, பீஸா தவா, அப்புறம் இது வந்து எல்லாமே எடுக்கிற பொரியல் கப்பு, இது ஆட்டுக்கல், இது உரல், அதுக்கடுத்தது பானை, இதுதான் உரலோ, அதுக்கப்புறம் இது வந்து குடம், சின்ன கப்பு, அப்புறம் அதெல்லாம் வந்து பானைங்க, சாப்பாடு செய்கிறது, குழம்பு செய்கிறது, அம்மிக்கல் இருக்குது. ஆஹா, நம்ம புளி இருக்கிற வண்டி, அப்புறம் பூஸ்டு டப்பா, கேஸு, யானைக்குட்டி, குடம், சில்வர், சில்வர் குடம் எல்லாமே இருக்குது. அந்த கப்புங்க எல்லாமே இருக்குது. மினியேச்சரில் சின்ன சின்ன திங்ஸு எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா வச்சுருந்தனால அப்படியே இருக்குது. இனியும் நிறையா எங்காவது இருக்கான்னு எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஜேசிபி, சூப்பரான ஜேசிபி. இந்த ஜேசிபி நல்ல மண் வாருது. அதுக்கடுத்ததாக நம்ம இது ஹாப்ஸ்காட்ச். இது வந்து நம்ம ஜாலியாக விளையாண்டோம்ல அந்த விளையாட்டு, சூப்பராக ஜிக்ஸாக் மாதிரி இருக்கிற நல்ல விளையாட்டு, சூப்பராக இருந்தது. செம காமெடியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நல்ல விளையாட்டாக இருந்துச்சு. இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இனியும் எங்கே இது ஒரு ரூம்லேருந்து திங்ஸ் தான், இனியும் ஒரு ரூமில் திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்று ஓப்பன் பண்ண வேண்டாம், வச்சுட்டு நீங்கள் போய் இனி படிங்க, அவ்வளோதான். இவ்வளோ கிச்சன் செட்டு, இவ்வளோ டாய்ஸ் இருக்குது நம்ம வீட்டில். இல்லாத டாய்ஸே இல்லை, வெரைட்டி வெரைட்டியான டாய்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா தம்பி, பில் கட்டிப்பாடா. என்னடா பில் கட்டுறதே, இத்தனை பொருட்கள் வாங்கிட்டு பில் கட்ட மாட்டியா? ஆமாக்கா, ஆமாம். இப்படி எங்கள் வீட்டில் ஒரு டாய்ஸு ஷாப்பே இருக்குல்ல, டாய்ஸ் ஷாப் வச்சாலும் கூட அப்படியே சூப்பராக இருக்கும். பட் இது எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்துட்டு நல்லா இல்லாதத தூக்கி காயிலாங்கடையில் போட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாம். ஓ ஜாலி, இங்கே எங்கே போகுதுன்னு பாரு. எங்கள் வீட்டில் இவ்வளோ டாய்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் என்னென்ன டாய்ஸ் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன டாய்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? சரி. அவன் என்னை சுட வரான், நான் அவனை போய் அடிக்க போகிறேன். அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து கிளம்புறோம். டாடா பாய். சரி சரி சரி, எல்லோரும் எடுத்து வச்சுட்டு நானே எடுத்து வச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்கள் போய் உங்கள் படிக்கிற வேலையை நீங்கள் பார்க்கலாம். லெமன் இருக்குது போ.